இளைப்பாறுதல் அடைவதற்கு வழி என்ன? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று மத்தேயு 11:28 சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவன். அவர் இளைப்பாறும்படி உங்களுக்கு கற்றுக் கொடுத்த தேவன், இளைப்பாறுவதற்கு போதித்த தேவன். நீ இளைப்பாற வேண்டும், நீ களைத்து போயிருக்கிறாய், நீ கஷ்டப்பட்டு களைத்து போனாய், நீ உதவி செய்து களைத்து போனாய், நீ நன்மை செய்து களைத்து போனாய், கவலைப்பட வேண்டாம், ஆண்டவர் உன்னை இளைப்பாற பண்ணுகிற தேவன். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்போது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று மத்தேயு 11:29 சொல்கிறது. நீங்கள் ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இரவும் பகலும் தூங்காமல் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் என்று பார்க்கிறோம். எத்தனை பலவீனம் வந்திருக்கும் இந்த நேரங்களெல்லாம் தேவ ஆவியினால் அவர் அருளப்பட்டார் என்று பார்க்கிறோம். தேவ ஆவியினால் அவர் பலப்படுத்தப்பட்டார் என்று பார்க்கிறோம். மனிதர்களுக்கு நன்மை செய்வதன் மூலமாய் உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். மனிதர்களுக்கு புரோஜனமான காரியங்களை செய்வது நிமித்தமாக உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஏதாவது ஒரு தருணம் கிடைக்காதா? இந்த மனிதர்களுக்கு நன்மை செய்வதற்கு ஏதாவது ஒரு தருணம் கிடைக்காதா? எத்தனையோ தீமைகளை செய்துவிட்டோம், எத்தனையோ மறைமுகமான பொல்லாப்புகளை செய்துவிட்டோம். இந்த ஜனங்களுக்கு நன்மை செய்ய ஒரு தருணம் வருகிற போது அதை பிடித்து கொள்ளுங்கள். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று பார்க்கிறோம். நீங்கள் இந்த ஏழைகளுக்கு எதையாக ஒன்று செய்கிற போது இந்த ஆசீர்வாதம் உங்கள் தலைமுறை தலைமுறையாக வந்து நிற்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ.